friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நம்ம Jora's Kitchenல நம்ம ஈத் ஸ்பெஷலா ஒரு fish பிரியாணி செஞ்சு காமிக்க போறேன். நான் எல்லா பிரியாணி ரெசிபியும் நான் போட்டுருக்கேன். fish பிரியாணின்றது எனக்கு ஸ்பெஷலா ரொம்ப பிடிக்கும். எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மற்ற பிரியாணி மாதிரி தான் தாளிக்கணும், ஆனா கூட ஒரு ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதை என்னன்னு காமிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா உள்ள மீனா பார்த்து வாங்கிக்கோங்க. வஞ்சனும் வஞ்சனம் தான் பெஸ்ட். அது இல்லைனாக்கா கொடுவா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணாம கியூப் கியூபா வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போறோம். அதில் முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இது கூட தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிட்டு ஜென்டலாக ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ஆகுது ஃபிஷ் நல்லா ஊறணும். அடுத்து ஒரு 10 to 20 பாதாம், நான் வந்து எக்ஸாக்டாக 20 பாதாம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 1/2 to 1 hour ஊற வச்சுடுங்க. அது தோல் நீக்கிட்டு நம்ம பேஸ்ட் அதையும் அரைக்க போகிறோம். அடுத்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷை ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃபிஷ் பிரியாணியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்னது பாதாமை வந்து ஊற வச்சு அரைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன தக்காளி, இவ்வளோ தான், ஒரு குட்டி பால் சைஸ் தான் தக்காளி, அது ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். தக்காளி ஏன் ஆட் பண்ணுறோன்னா இந்த புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் வந்து சேர்ந்து வர்றதுக்கு அங்கே தான். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் வேக விடுங்க ஒரு சைடு. இந்த மாதிரி வெந்தால் போதும், ஃபுல் குக் பண்ணக்கூடாது. ஓகே, தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் போட வேணாம், ஏன்னா இந்த ஆயிலும் இந்த மசாலாவும் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம பிரியாணி உள்ள கிரேவியில் போடுவோம். மீன் வந்து நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போது உடையாமல் வரணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அயன் கடாய், அதாவது சீசன் பண்ண அயன் கடாயில் பொறிச்சு எடுங்க, இல்லைனாக்கா நான் ஸ்டிக்கில் பொறிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொறிச்சுட்டு இருக்கும் நான் சைட் பை சைட் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தண்ணி வந்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிறதுக்கு. உப்பு, லெமனும் புளிஞ்சாச்சு. நான் வந்து 50 ml எண்ணெய் போட்டிருக்கேன், 25 ml நெய் போட்டிருக்கேன். இதில் வந்து பட்டை இலக்காய் கிராம்லாம் தாளிச்சிக்கோங்க. என்கிட்ட க்ரீன் கடமம் இல்லை, அதனால் நான் பிளாக் கடமம் சேர்த்துக்கிறேன். பாதி தான் சேர்க்குறேன், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. எண்ணெய் நல்லா சூடாகிச்சு, வெங்காயம் தாளிச்சிக்கலாம். நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா கேரமிலைஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பாக 2 tablespoons நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து பச்சை வாசனை போட வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்ட காயோட நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளிலாம் கொஞ்சம் மேஷ் ஆகி வரட்டும். இப்போ இதில் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் இது அப்படியே மூடி இருக்கட்டும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை இது உள்ளே சேர்த்துடலாம். நம்ம மீன் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அதை ஊற்ற போகிறோம். நான் ஆல்ரெடி 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் 2 tablespoons அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதும் போட்டிருக்கோம். தயிர் நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. தயிரோட அந்த கப்பை வந்து லேசாக அலசி ஊற்றிருக்கேன். அரிசிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ 1 by 1 மெதுவாக நம்ம மீன் துண்டுகளில் போட்டுடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் இடவெளி விட்டு வைங்க. இந்த கசடுலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் உள்ளே சேர்த்துருங்க.
இப்போ மெதுவா என்ன பண்ணனும்னா இந்த கிரேவி இருக்குலையா இந்த கிரேவிய கீழ இருந்து மேல கொஞ்சம் ஒவ்வொரு மீனும் படுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த கிரேவியோட சேர்ந்து அந்த மீன் கொஞ்ச நேரம் வேகும் ரொம்ப கேர்ஃபுல்லா படுங்க நம்மளோட டார்கெட் வந்து மீன் உடையாம இருக்கணும் அரிசி வந்து நான் வடிச்சிட்டேன் Fish biryani ki epovume neenga vandu or 85% vandu arisi vandu vadikkanum indhi podane nalla konja nalla odaira maadhiri andha stage ku neenga arisi vadichu eduthukonga ena fish vandu romba tender ah irukanaala easy ah cook aayirum nama already fry panikkanaala innum seekramave ready ah irum adanal nama romba neram dam vekka poradhu kedaiyadhu so or 80 to 90% kulla neenga cook panni eduthukonga na nalla vadichiten ad kadaisila marachu vechirukka பாதாம் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது போட்டுட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம் மேலாப்புல தான் இருக்கணும் இந்த பாதாம் ஏன்னா கீழே இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும் இந்த ஸ்டேஜ் நீங்க உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கொஞ்சமா நம்ம எடுத்து தனியா வைக்க போறோம் இந்த கிரேவியோட மீனை வந்து தனியா எடுத்து வச்சிருங்க ना अड़प आफ पड़े दाँ ना से की वो ना दिडम पीस वोटरल इंजो और हाफ लेयर वो मेल फर्स्ट और लेयर पटरल इत व नमो फिश ग्रेवि नम मसा एचरिया सेत इम अयर दम कल वे अड़प सिमल अमचर मैं ना प्रयाणी वे மேல ஒரு லெட் மேல ஏதாவது ஒரு வெயிட் இத நீங்க சுடு தண்ணி வைக்கணும்னு தான் அவசியம் இல்ல ஏன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% কুক பண்ணிருக்கோம் ஆல்மோஸ்ட் டன் நமக்கு 10% தான் কুক ஆகணும் நீங்க நார்மல் வெயிட் கூட நீங்க வச்சுக்கலாம் ஓகே ஃபிஷ் பிரியாணிக்கு கம்மி நேரம் தான் தம் இருக்கணும் 10 to 15 minutes நல்ல சிம் லோ சிம்ல வச்சிடுங்க ஓகே தம்ல இருந்து நான் எடுத்துட்டேன் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு 5 to 10 minutes அப்டே விட்டுறேன் எடுத்து பார்த்தறலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்கணும் மீன் உடையாம வரணும் இது நம்ம வந்து கறி பிரியாணி மாதிரி நம்ம வந்து கிண்ட முடியாது நம்ம சர்வ் பண்ணும்போது அப்படியே எடுத்து எடுத்து mix பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம் फिश பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நான் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டேன் இது எங்க அம்மாோட ரெசிபி கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தறேன் சூடா இருக்குனதா ஃபிஷ் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷா இருந்தா மட்டும் தான் பிரியாணி நல்லா இருக்கும் சோர்ல உடையாம வந்திருக்கு பாருங்க என்னதான் பிரியா சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலும் எனக்கு தனியா ஒரு பிரியம் இருக்கும் ஃபிஷ் பிரியாணிக்கு சாப்பிட்டே இருக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்னொரு ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பை